கையை தூக்கி அல்லாஹ் அடுத்த அழுகிற இடத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவழிச்சு நாங்கள் முறைய அர்த்தம் என்பது. மதீனாவில் விளங்க வேண்டிய விடயம் என்ன? முதலாவது மதீனா மஸ்ஜிதுல் நபவியுடைய சிறப்பு. இரண்டாவது மதீனாவை சுத்தியுள்ள ஹரமுடைய சிறப்பு. மூன்றாவது மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்தில் இருக்கும் பக்கியுடைய சிறப்பு. பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஹரத்துல இருந்து எங்கட துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒருவராக தன்னை மாத்திக்கொண்டுதான் நாங்க போறோம். எப்ப மதீனாக்கு போறோமோ, மதீனாவுக்கு போகும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்போடு மஹப்பத்தோடு தான் மதீனாவுடைய பிரயாணம். ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் மதீனாவுக்கு போக வேண்டுமா? இது கேள்வி அல்ல. ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊருக்கு பக்கத்தில் போன நீங்க அதை பார்த்துட்டு வரலன்னா நீங்க அன்புடையவர்களா என்ற சந்தேகம் இருக்கு. மதீனாவுடைய பிரயாணம் என்னும் ஹஜ் செய்யல, நீங்க மக்காவை தரிச்சிருந்தீங்க, ஏத்திக்காஃப் இருந்தீங்க, ஒரு குர்ஆன் தமாம் செய்தீங்க, உங்களோட துவாக்கள் ஒவ்வொரு நேரமும் துவா, ஹரத்தை கண்டதிலிருந்து மஹ்ரிப் தஹஜ்ஜத் உங்களோட துவா, எப்படியும் துவா கபூல் ஆகிற மனுஷனா மாறிடுவீங்க ஹஜ்ஜிக்கு முன்னால. இப்ப மதீனா போகும் பொழுது நீங்க சலவாத் ஆரம்பிப்பீங்க. 500 கிலோமீட்டருடைய பிரயாணம் சலவாத்தோடு மாத்திரம் தான் இருக்கு. சலவாத் இருக்குது, எங்களோட துவாவை இன்னும் கபூல் ஆகும். சலவாத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆனிலே, இன் அல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூன அலன் நபி يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم மலக்குகளும் அந்த நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் சலவாத் சலாம் சொல்லுங்கள். சலவாத் எட்டு நாள் உங்களை மதீனாவில் வைத்திருப்பார்கள். ஆன குறைந்தது எங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளணும் ஒரு 50,000 சலவாத். 50,000 சலவாத், வீண் பேச்சு தேவையில்லை, ஷாப்பிங் தேவையில்லை, இந்த சலவாத்தை ஓலினா போதும். மதீனாக்கு போறது ஹோட்டல்ல தங்குறதுக்கு அல்ல சகோதரர்களே. மதீனாவில் எட்டு நாள் 40 வக்த் நேரம் பழைய காலங்களில் புதிய காலங்களிலும் அப்படித்தான். மதீனாவில் வளர்க்க வேண்டிய விடயம் என்ன? முதலாவது மதீனா மஸ்ஜிதுல் நபவியுடைய சிறப்பு. இரண்டாவது மதீனாவை சுத்தியுள்ள ஹரமுடைய சிறப்பு. மூன்றாவது மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்தில் இருக்கும் பக்கியுடைய சிறப்பு. இவைகளை விளங்கி அந்த ஊர்ல தரிக்க வேண்டும். மதீனாவுடைய அன்பு கல்வியில் எப்பொழுது வருமோ சகோதரர்களே, ஒரு நாள் நபியோடு தங்குறேன், அஞ்சு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தங்குறேன் என்ற உணர்வு, இது ஆகப்பெரிய உணர்வு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌஹாவிலே சில நாட்கள் தங்குவது பாக்கியம் பெற்றவர்களின் அடையாளம். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ற கல்லை இறக்கி கொடுத்ததை போன்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய துண்டு ரௌஹாவை இறக்கி கொடுத்தார். அது சொர்க்கத்துடைய துண்டு. மா பைன பைதி வ மின்பரி ரௌஹதுன் மின் ரியாதில் ஜன்னா வ மின்பரி அலா ஹௌதி. நபி அவர்கள் சொன்னார்கள், எனது வீட்டுக்கும் மின்பருக்கும் மத்தியுள்ள இடம் சொர்க்கத்துடைய பூங்கா, அதுல போய் இத்திகாஃப் இருக்கிறோம், அதுல போய் இத்திகாஃப் ஒரு நாள், இத்திகாஃப் ரெண்டு நாள், இத்திகாஃப் சலவாத்தோட. நான் சொன்ன எட்டு நாள் 50,000 சலவாத் போகுங்க. சில உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 20,000 சலவாத் போகுது.
முகத்தில் உள்ள நூறு வெளிச்சம், அவ்வளவு ரசூலுல்லாஹ் அன்பு, இரக்கம், மஹப்பத். 20,000 சலவாத் ஒரு நாளைக்கு, 8 நாள் தங்க போறீங்க, 50,000 திரீங்க, வீண் பேச்சு தேவையில்லை. இவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், மதீனாவில ரவுதால உட்கார்ந்து சலவாத்ல இருந்து. இரண்டாவது சகோதரர்களே, மதீனாவில் 8 நாள் 9 நாள் ஒவ்வொரு வக்தும் பள்ளியில தொடரும். துவா கபூல் ஆகிற இடங்கள் ஒரு இடம் மஸ்ஜித் நபவி, எல்லாருக்கும் துவா துவா துவா, திருப்பி திருப்பி கேளு, தேவையான எல்லாத்தையும் கேளு, ஆகரத்தை கேளுங்க, எல்லா நல்லடியானாக பார்த்து கேளு, என் ஹஜ்ஜ கபூல் செய், என் துவாக்களை ஏற்றுக்கொள். மனிதன் தான் எங்களை மதிக்கலை, அதை நீ மதி என்ன கேளுங்க. அல்லா அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அடிக்கடி கேளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய். வாழ்க்கையில கிடைக்கிற பாக்கியம், பாக்கியம் அங்கு வாழ்ற சிலருடைய பேச்சை கேட்டு மடையாயிடாது. அடிக்கடி போய் வந்து அவங்களுக்கு அந்த அன்பு இல்லாம இருக்கு, அந்த மஹப்பத் இல்லாம இருக்கு. அவங்கள பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அன்பு இருந்தா போங்க. ரவுலா நபியை பத்தி படிங்க, மதீனால 8 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி படி, சலாம் சொல்லு. நபி அவங்க நடந்து தெரிஞ்சபு உட வாயால சலவா வர 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 அது கல்புல அப்படி இறங்கு. வாழ்ற பேரை 50,000 தடவை நீங்க சொல்லுவீங்கடா, உங்களோட கல்புலது ஊறிடும். ஊறினா உங்களோட கனவும் நினவும் ரசூலுல்லாஹ்வாக மாறும். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், மதீனால வாழ்ந்த இமாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் கைலூலா தூங்கினா கூட ரசூலுல்லாஹ்வை கண்டுவேன். ராவுடைய தூக்கம் அல்ல, அது வேறு. எப்ப இந்த கண் பொத்திப்படுமோ முதல் முதலா நான் காண்றது ரசூலுல்லாஹ். பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, நபி அவர்களை படிச்சுட்டு போங்க, பூர்த்தியாக சொல்ல நேரம் இல்லை. இவைகளை நபி ரவுலாவில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைங்க. மதீனால இருந்து 1400 வருஷத்துக்கு முன்பு எப்படி இந்த இடத்துல வாழ்ந்தார், மதீனாவை உருவாக்கினார், எப்படி மௌத்தானார் இந்த இடத்துல, நபியுடைய கபருக்கு முன்னால் நிற்பீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைங்க. நபியுடைய முகத்தை, நபியுடைய கண்ணை, நபியுடைய வாய, நபியுடைய கல்வ, நபியுடைய கழுத்தை ஒன்றொன்னா நினைங்க. வருவாங்க உலமாக்கள், கேளுங்க எப்படி சலாம் சொல்லும். அவ்வளவை நினைச்சி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா ரசூலல்லாஹ். மதீனாவுல முக்கியம் பகீக்கு போற நபியுடைய கபரிஸ்தான் பகீ சொன்னாங்க. 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க, பகீல் அடக்கம் செய்யப்பட்டவர்கள். நபி அவர்கள் வாழ்க்கையில் 5 பேர் கபருக்கு தான் இறங்கி இருக்கிறார், வேற யார கபருக்கும் ரசூலுல்லாஹ் இறங்க இல்லை. ஒன்று தன் மனைவி ஹதீஜாவை கபருக்குள் இறங்கினாங்க மக்கான, ரெண்டாவது ஹதீஜாவுடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய வளப்பு மகளுடைய கபருக்கு இறங்கினாங்க, மூன்றாவது ஹசரத் அப்துல்லாஹுல் பிஜாதை தபூக்குடைய யுத்தத்தின் பொழுது அவருடைய கபருக்கு இறங்கினாங்க, நாலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா உம்மு ரூமான் வக்கீல் இருக்குது அந்த கபருக்கு இறங்கினாங்க, ஐந்தாவது தன்னுடைய வளப்பு தாய் ஃபாத்திமா பின் அஸத் அலி ரலியல்லாஹுடைய உம்மா, இவங்கட கபரடியதான் ரசூலுல்லாஹ் கபருக்குள் இறங்கி கொஞ்ச நேரம் ஜனாசாவோட தூங்கினார்கள், ஜுப்பாவை கலத்தி அப்படியே கபன் செய்தார்கள். மதீனாவுடைய வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ், வித்தியாசமான நிகழ்வு, கொஞ்ச நேரம் தூங்கினீங்களே, ஜுப்பாவை கலத்தி சொன்னார்கள், உம்மி வாத உம்மி, என்னுடைய உம்மா மௌத்தானதற்கு பிறகு என்ன வளர்த்த உம்மா இவங்க, நான் கபர்ல கொஞ்ச நேரம் தூங்கியது
அல்லாஹ் கபருடைய வேதனை இல்லாமலாக அந்த பக்கீல தான் இருக்கிறது இவ்வளவு பேருடைய கபர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்பா சகோதரர்களே பக்கிய சுத்தி இருக்கக்கூடிய இடம், மதீனாவுல பக்கிய சுத்தி இருக்கும் இடங்கள் எட்டு நாள் இருப்பீங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசித்த இடங்கள் இருக்கு, இவைகளுக்கு நாங்க பிரயாணம் செய்வோம். எட்டு நாளை முடிச்சிட்டு உங்களை அப்படியே கூட்டிட்டு வருவாங்க ஹஜ்ஜுக்கான அசிசியா, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலிருந்து சில நேரம் துல்ஹுலைஃபா நபி அவர்கள் இஹ்ராம் கட்டி இடத்துல இஹ்ராம் கட்ட வைத்து உங்களை கூட்டிட்டு வருவாங்க அசிசியா. சகோதரர்களே ஒன்ற மறந்துடப்படாது, எப்படி துவா துவா துவா. சகோதரர்களே கல்வியாவோடு திக்ரோடு துவாவோடு எப்ப அசிசியாக்கு வருவோமோ முடியும் என்றால் ஹரத்துக்கு போறது தொழுகை முடியும் என்றால் எங்களை துவாவை விட்டுற கூடாது. குரூப்ல வருவாங்க நூறு பேர் ஐம்பது பேர் தாவத் கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தாவத், ஒரு ஆளுக்கு அல்லாஹை பத்தி பேசணும், சாப்பாட்டை பத்தி பேசுறதோ தங்கத்தை பத்தி பேசுறதோ அபாயாவை பத்தி பேசுறதோ பெண்கள் மிக கவனம், பெண்களை மிக கவனமா வச்சுக்கொள்ளணும். ஹஜ்ஜில் தாவத் கொடுக்கணும், தாவத் மட்டும்தான் ஆயுதம் இந்த நாட்டில். பழகிட்டு வரணும் எப்படி தாவத் கொடுக்கணும், குருவான சிங்களத்தை அடிச்சு கொடுக்கற தாவத் தான், சிங்களத்தை குருவானை கொடுத்துதானே அடி உள்ளது. எவ்வளவு ரசூலுல்லாஹி லேசா போயிருக்கும் குருவான் அடிச்சு அடிச்சு கொடுத்திருந்தா, குருவான் விளங்காது அப்படி எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கே விளங்குது இல்லை விளங்குமா. குருவான் கொடுக்கணும் எதை தெரியுமா, அல்லாஹ் ஆகரம் சொர்க்கம் இதை கொடுக்கும். சுரது தலாக வாசித்த என்ன நடக்கும், சுரது பக்கரா வாசித்த அந்த மாடு என்ன மாடு, இது தாவத் கொடுக்கணும், பேச படிக்கணும். ஆகப்பெரிய தாவத்து தெரியுமா ஹஜ்ஜில், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவர், லம் யலித் வலம் யூலத், அவர் யாரையும் பெற்றது கிடையாது, அவர் யாராலும் பெறப்பட்ட ஒருவர், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த தாவத் முழுவதையும் இல்லாமலா நாங்கள் தாவத் கொடுக்கலையே, நாங்கள் தாவத் கொடுக்கலையே, வந்த பொலிசிக்கால் கொடுத்தோம் தாவத், உங்களுக்கு வந்த பொலிசிக்கு எங்கட மதரசாக்கு வந்தார் நிந்தோ 250 மௌலவியா சந்திக்க வாரன்னு வந்தார். நான் சொன்னேன் நீதான் அவ்வளோ கிதாபில் என்ன இருக்குது, நான் சார் அவ்வளோ கிதாபிலே குருவல்லாவை தான் இருக்கு, அல்லா பத்தி சொல்லித்தரவா, அல்லா பத்தன் இருக்கு வேற ஒன்று மேஜர் போலி ஆமியிட்ட கூட்டிட்டு போகணும் பிரச்சி நல்ல முதல் என் நான் எந்த தாவத்தை தார் அதுக்கு போகிறோம் என்ன செக் பண்ணு என்ன பேங்க அவனோட பிரயாணம் எந்த ஊர் நீ அதெல்லாம் குறைப்பான் என்ற பேச்ச முதற்கு அவர் சொன்னார் நானே போய் சொல்லு மட்டும்தான் எங்கட பேச்சாரு இந்த நாட்டில் இதை பேசியிருந்தா ஒரு பிரச்சனை. இதை படிக்கிறது தான் ஹஜ்ஜிக்கும், ஹலால பேசுறதோ ஹிஜாப பேசுறதோ இதெல்லாம் குறைக்குள்ள பள்ளியை கட்ட போற உதாரணமா, தக்கியா பள்ளியை கட்ட போறோம், கட்டுறதுக்கு என்ன செய்யணும் போது அத்திவாரம் போறோம், இது பள்ளிய கற்றல் முடிவெடுத்தோடைய நிர்வாகம் போய் பெயிண்டை மாமலை வாங்கிட்டு வந்து வச்சா மாபல் செயல் அடிக்குது 450 விற்கார் பழைய மாபல் உடஞ்ச மாபல் சரி வாங்கி வச்சு இப்பவே எவ்வளவு நடத்தணும் இப்ப இந்த வாங்கி வைக்கிறதா, இப்ப முதல் அத்திவாரத்தை போடுவோம் அதுக்கு பிறகு பெயிண்ட் மாபல் பார்ப்போம். ஹிஜாப் ஹலால் மக்தப் சூஃபி முஸ்லிம் வஹாபி முஸ்லிம் ஈச்சமரத்துக்கு விளக்கம் சொல்றது இதெல்லாம் புறவைக்கு சொல்றது ஆரம்பமா சொல்றதுதான் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன். இதை ஏற்றுக்கொண்டா ஹலால ஏற்றுக்கொள்வார், இதை ஏற்றுக்கொண்டா ஹிஜாப் ஏற்றுக்கொள்வார், இதை ஏற்றுக்கொண்டா முஸ்லிமை ஏற்றுக்கொள்வார், இதை ஏற்றுக்கொண்டா தான் இல்ல இது அடிப்படை இது அத்திவாரம். ஹஜ்ஜுடைய காலத்தில் சகோதரர்களே தாவத் பக்கத்துல சீட்ல இருப்பார் சொல்லுங்க முசாபா செஞ்சு கொஞ்ச நேரம் தாவத் கொடுக்கும் வா அல்லாஹ் பத்தி பேசு. ஹரத்தை உட்கார்ந்துட்டீங்க இந்தியா கார்வால் கிடைச்சிட்டா இந்தோனேஷியன் மலேசிய ஒவ்வொரு நாடு கையை கொடுங்க பேசுங்க அமைதியா போயிட்டு அல்லாஹ்க்கு விருப்பம் அதான். நபியும் ஒரு ஜமாத் அனுப்பி வச்சார்,
அந்த ஜமாத்துடைய அமீர் தான் தொழுவிக்கிறது. எந்த தொழுகையை தொழுவிச்சாலும் கடைசியில முழுவல்லாவாக ஓடுறவர். கடைசியில் என்ன சூறாவுவார்? இப்ப நான் எங்களை மாதிரி இல்லை, எல்லாத்தையும் நாம முழுவதாக ஓடுறேன். அவர் அப்படி இல்லை, பெரிய சூறாக்களை ஓதிட்டு கடைசியா முழுவல்லாக ஜமா திரும்பி வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வித்தியாசமா தொழுவிச்சார் இவர். நபி அவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? அதுக்கு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்க பேச தொடங்கினா நாங்க தாவத் கொடுக்க தொடங்கினா, நாங்க கதைக்க தொடங்கினா வரும் கேள்வி. நபிகிட்ட வந்து கேட்டாங்க, உங்க அல்லாஹ் தங்கமா வெள்ளியா பித்தளையா? அல்லாஹ் இறக்கினான், தங்கமும் இல்ல, வெள்ளியும் இல்ல, பித்தளையும் இல்ல. ஏன்னா ஹாஜிகளுக்கு சொல்றேன், நீங்க இஹ்ராம் கட்டினத்திலிருந்து சொல்ற வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக ல. அல்லாஹை பத்தி மட்டும்தான் பேசப்படும். நீங்க வாயால பேசணும், சிலர் தல்பியா ஓதுவாங்க, கருத்தே விளங்கா, அது அல்லாஹ் பத்தி பேசணும். ஹஜ்ங்கிறது சகோதரர்களே, அல்லாஹுவ பெரியவன், அல்லாஹுவ பெருமைப்படுத்திட்டு வார பிரயாணம் ஹஜ். அதனால ஹஜ்ஜில் நான் சொன்னேன், துவாவுடைய பயிற்சி தாவத்துடைய பயிற்சி. யாரை கண்டாலும் பேசுவோம், கதைக்கும், அல்லாஹுவ பத்தி பேசுவோம், குல்வல்லாஹ அதை ஓதி காட்டும், அல்லாஹ் ஒருவருன்னு பேசுது. இந்த நாட்டில் இருக்கிற 22 லட்சமோ வீராசாரத்தை பார்த்தீங்கன்னா மேலடிக்கும் எவ்வளத்தையோ, அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு கிழமைக்கு இந்த குல்ஹு அல்லாஹு அஹத நாட்டில் பேசுங்க, ஒரு கிழமைக்கு பிறகு நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் விரும்புகிறான் இதைத்தான். இந்த நாட்டில் நீங்கள் தாயிகள் உருவாகலன்னா எங்களுக்கும் வாழையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கும் வாழ்கிறாய், யாருக்கும் வாழையா. பள்ளிக்கு கூப்பிடுங்க ஆமிய, சொல்லிக் கொடுங்க குல்வல்லாஹ். மதரசாக்கு கூப்பிடுங்க இஃப்தாருக்கு, பரவாயில்லை, சொல்லிக் கொடுங்க. அவர பயான கேட்க நாங்க வரல, கல்புட ஆமதுரு அவர் பேசுறார் பயான் இஃப்தார்ல, அவ்வளவு மௌலியமான கையை கட்டிட்டு கேட்டுட்டு இருக்க. அவர நான் குர்ஆன் வாசிக்கிறேன், நான் குர்ஆன வாசிச்சு பிரயோஜனம் இல்லையே, அல்லாஹ் பலன் கொடுக்கும். கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்கணும், அந்த தைரியம் கல்புல இருக்கு. அதுதான் சகோதரர்களே ஹஜ். ஹஜ்ஜிக்கு போறீங்க, இந்த ரெண்டையும் நாங்க படிச்சு, நாங்க எந்த சிலைக்கும் ஏசுறது இல்ல, எந்த மதத்துக்கு நாங்க ஏசுறது இல்ல, எங்கட அல்லாஹ் நாங்க சொல்லிக் கொடுக்கிற அவ்வளவு அவ்வளவு பாத்திலும் இல்லாமலா. ஐயோ மதியம் என்ன சொன்னாங்க, வாங்கு சொன்னாலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலே ஷைத்தான் ஓடுறான், எவ்வளவு தூரம் இருந்தா காத்து தூத்து ஓடுறான். யார பெரியவன் சொன்னதுக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவ்வளவு. எங்கட ஹஜ் சகோதரர்களே, ஒரு பூரணத்துவமான ஹஜ்ஜாக மாறுறதுக்கு இது ரெண்டையும் செய்யும். இப்ப 40 பேர் போறீங்க, 50 பேர் போறீங்க ஹஜ்ஜில் அசிசியால, ஏன் அசிசியா பத்தி பேசுறதுன்னா அதுதான் ஆக வேஸ்ட் ஆகிட, ஆக வேஸ்ட் ஆகிட மாதிரி. ஏன் ஹரத்திலையும் இல்ல, மதீனாலையும் இல்ல, நடுவுல இடத்துல எஹராத்தையும் கட்டிக்கலாம், எஹராம் கட்டாம அந்தந்த கதை வா மாறி மாறி அல்லாஹ பத்தி பேசுங்க. அல்லாஹ் எவ்வளவு சொல்றாங்க கண்ட பச்சு, அல்லாஹுடைய வல்லமை. ஒரு அசரத் இருப்பார், ஒரு ஆளி, ஒரு முஸ்லீம் பேசுங்க அல்லாஹ். ஒரு தாயி சகோதரர்களே, ஒரு எட்டண்டைக்கு ஹஜ் ஆரம்பிக்கும், இப்ப வெற்றி நல்ல பவர் இருக்கும். ஒரு எட்டண்டைக்கு வெற்றி சார்ஜ் போடுகிறா, அதுதான் 10 நாள் போட்ட மக்கால, 8 நாள் மதியனால போட்ட வெற்றியை சார்ஜ் இல்ல, புல் சார்ஜ் இருக்குது. இப்பதான் இஹ்ராத்தை கட்டிட்டு ஒரு 8 மினாக்கு போய் இறங்கும். இந்த 5 நாளும், இந்த ஹஜ்ஜுடைய 5 நாளும் ஒரு கோழி முட்டைய கோழி அடகாக்குற மாதிரி தான். இந்த 5 நாளும் பெருமதியான நாட்கள், வினாடிகள், மணித்தியாளர். இந்த 5 நாள் சாப்பாட்டை பார்க்கிற நாள் இல்லை, இந்த 5 நாள் அவரை இவரை டெலிபோன் பாதிக்கிற நாள் அல்ல, இந்த 5 நாள் போட்டோ எடுக்கிற நாள் அல்ல. நல்ல விளங்கும், எல்லாத்துக்கும் தலா கொடுங்க, போனுக்கு தலா, எல்லாத்தையும் ஓரமாக்கி வைக்கிறேன்.
கூட்டாளி மாற தேடி போறது சமாந்தராக அந்த குரூப் தான் வந்திருக்கான். சமாந்தராக இந்த குரூப்ல ஊர்ல சந்திக்கிறான், நீ அங்க போய் சந்திக்கோ. போதும் எல்லாம் போ. அஞ்சு நாள் மினாவில, அரஃபால, முஸ்தலிஃபால, ஜம்ராத்ல ஸ்பெஷல் துவா கபூல் ஆகிற காலம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நேரடியாக பயன்படுத்துற காலம். மினாக்கு போய் இறங்கினீங்கன்னா மினால தொழுவிப்பாங்க, பயான் பண்ணுவாங்க, மற்ற நேரம் துவா இருப்பாங்க. அதான் சொன்னேன், துவாக்கு பயிற்சி செய். அறப்படுத்தியாலும் பொருள்படுத்தியாலும் முக்காப்படுத்தியாலும் உங்களுக்கு கேளுங்க, சமூகத்துக்கு கேளுங்க, நாட்டுக்கு கேளுங்க, துவா கேளுங்க. நீ பேச்சை விட்டு துவா முடிஞ்சு இனி நேரம் தாவத் கொடுங்க, ஒரு ஆளை பிடிச்சி கூப்பிடுங்க, இருக்கு சொல்லுங்க. அல்லா யார்? அல்லா பத்தி நான் அல்லா சொல்றேன். நான் தானே மலையை பொரிய வைக்கிறது, நான் தானே ராவு பகலை மாத்துறது, நான் தானே உங்களை தண்ணியில் இருந்து படைச்சது. எவ்வளவு சொல்றாங்க யாசீன் எடுக்கிற உதாரணமா. அவலம் யரல் இன்சானு அன்னா கலபனாஹு மின் நுத்ஃபா ஃபைதா ஹுவா கஸீமும் முபீன். அல்லாஹ் சொல்றான், மனிதன் நீ பார்க்கலையா, உன்னை படைச்ச நான் தானே, தண்ணியில் இருந்து தானே படைச்சேன், இந்திரியத்திலிருந்து தானே படைச்சேன். வதரப லனா மதலன் வ நஸிய கல்கா قال من يحيي العظام وهي رميم. கேக்குறியே, எங்கட்ட வந்து உதாரணம் காட்டி அல்லாஹ் சொல்றான், நான் படைச்சத மறந்துட்டியே. அல்லாஹ் பத்தி பேசு. மினாவில் ஒரு நாள் தயாராகிற நாள் மினா. எதற்கு? ஒன்பதாம் நாள் அரஃபா. நூத்துக்கு நூறு வீதம் சாஜி கொண்டு வெற்றியில கல்வி 98 சரி வரா, 97 சரி வரா, நூத்துக்கு நூறு வெற்றி சாஜோட தான் சுபகோட அரஃபாக்கு போய் இறங்குவோம். அரஃபால இறங்கினீங்களா? அல்லான்னு குளிச்சுட்டு தூங்க வேண்டிய சூடு காலம் இது. சூடு காலம், சாமான தூக்கிட்டு போவாம, இறையும் தூக்கிட்டு போவாம, தனி நபரா போ. காலையில போய் சுபகத்தோடு தூங்கிருங்க. அல்லாஹ் லொஹர் வரைக்கும் தூங்கும். ஏன்னா லொஹர் வரைக்கும் எந்த அமலும் இல்லை அரஃபா, எந்த அமலும் இல்லை. நல்லா தூங்கி சாப்பிட்டு அல்ஹம்துலில்லா லொஹருக்கு முன்னால குளிச்சு கிழிச்சு சூரிய நடு உச்சிக்கு வரும்பொழுது ரெடி ஆயிரும். என்னதுக்கு துவா பவரா? லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு இறங்கினா துவால சூரியன் மறைகிற வரைக்கும் துவாரு. நான் சொன்னேன், அந்த நாளுக்கு தான் போறது. அடுத்த நாள் சுபஹ் வரை அரஃபா, அடுத்த நாள் சுபஹ் வரை அரஃபா. ஆனால் அரஃபா விட்டு மக்ரிபோட போயிடும், சுபஹ் வரை இருக்குது அரஃபா. நம்முடைய சட்டங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹரையும் அசரையும் தொழுதார்கள், குத்பா ஓதினார்கள், கையை தூக்கினார்கள். சொல்றாங்க, நபியுடைய கக்கத்தின் வெண்மையை பார்த்தோம். நபியோட யாரையும் பார்க்கல, துவாலே இருந்துட்டார். சஹாபாக்கள் நினைச்சாங்க இவர் நோம்போ, அவ்வளோ நேரம் துவால என்ன தேவை? ரசூலுல்லாஹ் நோம்பா போறார் 2.5 மாசத்துல. உம்மு ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கோப்ப பாலை கொடுத்து அனுப்பினார், அப்படியே குடிச்சிட்டு திரும்ப துவார். ஒரு மலையை பிடிச்சி, ஒரு இடத்தை பிடிச்சி, தனிமையில் இருந்து மனைவி ஒரு ஓரத்துக்கு அனுப்பி, நீ கேளு நான் கேளு, கையை தூக்கி அல்லாஹ் அடுத்த அழுகிற இடத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவழிச்சு நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ள. அவ்வளோ கண்ணியமிக்க சகோதரர்களே, அதுக்கு தான் சொன்னேன், வெற்றிய மக்களை சார்ஜ் பண்ணி, மதீனால சார்ஜ் பண்ணி, போர் வெற்றி அல்ல கல்வ சார்ஜ் பண்ணி அரஃபால போய் இறங்கினா அல்லாஹ் எங்களுக்கு பதில் தந்துட்டே இருக்கும். அல்லாஹோட பேசுற இடம், அல்லாஹோட கதைக்கிற இடம், மன்றாடுற இடம், அவ்வளோ கண்ணீரை முடிச்சிட்டு வாழ்ற இடம். நன்னியமிக்க சகோதரர்களே, அரஃபாவை முடிச்சாலும் அசரோட மக்ரிபோட ரெடியாக சொல்லுவாங்க, முஸ்தலிஃபா பஸ்ல தான் வாயால வீண் பேச்சு வந்துடப்படாது. துவா துவா தான், வேற இபாதத்தில் இல்லை. லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதாச்சு துவாக்கு. இனி மக்ரிபிஷா தொழுறது முஸ்தலிஃபால போய்தான். மக்ரிபிஷா அரஃபால தொழுறது இல்லை. அது எவ்வளவு பிந்தினாலும் பரவாயில்லை, 4 மணி ஆனாலும் பரவாயில்லை, 3 மணி ஆனாலும் பரவாயில்லை. துவா எப்படி சரி அல்லாஹ் அடுத்த மன்றாடி துவா கபூல் செய்யப்படுற ஒரு ஆளா திருப்பி, அதுதான் தெரியும். அப்படி ஒரு ஆள் சம்மாந்துறைக்கு வந்து இறங்கி நீங்கண்டா, இந்த சம்மாந்துறையிலே பெருமதியான மனுஷன் நீங்க. அல்லாட பார்வையில சொல்ற மனுஷன் பார்வையில இல்லை, உங்களோட ஒரு துவா போதும், ஒரு ஆள் போதும். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்தலிஃபாக்கு போற பிரயாணம் கஷ்டமான பிரயாணம், பஸ்ல நடந்து துவால போகும். துவா கேளு அஸ்மாவுல் ஹுஸ்னா. சொன்னே ஆரம்பத்தை திரும்ப சொல்ல தேவையில்ல, நான் ரெக்கார்ட் இருந்தா கேளுங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஆரம்பத்து வந்து உங்களுக்கு தெரியும், பயானுக்கு கேளுங்க. அல்லாஹ்வை கூப்பிடுங்க,
நபி அவங்க துவா கேட்டு 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 அல்லாஹ் முஸ்தலிஃபால வச்சு தான் நபியுடைய துவாவை கபூல் செய்தார். எப்படி கேட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ், முஸ்தலிஃபால வச்சு தான் அல்லாஹ் துவாவை கபூல் செய்தார். நபி அவங்க சிரிச்சாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன ரசூலுல்லாஹ் சிரிக்கீங்க, என்ன துவா கபூல் செய்யப்பட்டது, ஷைத்தானுக்கு விளங்கிட்டு ஷைத்தான் தலையில மண்ணை அள்ளிட்டு ஓடுறான். முஸ்தலிஃபான் அந்த இரவு தான், நீங்க தூங்காம இருக்கிற ஒரு இரவு, அல்லாஹ் அடுத்த மன்றாடிட்டே போங்க, துவாவோடே போங்க, அருகையோடே என்ன சகோதரர்களே, துவா முடியல என்ன முஸ்தலிஃபான போயிருந்து கல்ல புறக்கி எடுத்துட்டு திரும்ப கல்பியாவோடே போவீங்க, கல்லடிக்க மினாக்கு போவீங்க சகோதரர்களே, கல்பியாவோடே போங்க, திக்ரோடே போங்க, தூக்கம் வரும் சில நேரம் தாவத்தை கொடு, தாவ தூங்கலையே நீங்க தூக்கம் போல தாவத்து கொடுங்க, ஒரு ஆளுக்கு முடிஞ்சு பேசு, அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்படுவான் தெரியுமா, அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்படுவான், தாவத்துக்கு தான் அல்லாஹ் இறக்கப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌன் அனுப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், இன்னனி மாக்குமா அஸ்மஉ வ அரா, ரெண்டு பேரும் போங்க பேசுங்க, நீங்க பேசுறத நான் பார்த்து கொண்டிருப்பேன் கேட்டுக்கொண்டிருப்பேன் அல்லாஹ் சொன்னான். ஆகப்பெரிய தாவத் அல்லாஹ் பத்தி பேசுறேன். அரஃபால ஆகப்பெரிய துவா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா லா ஷரீக லா, அல்லாஹ் நீ ஒருவர், நீ ஒருவர், அல்லாஹ் கிதாப் இருக்கும், அல்லாஹ் வேறது இருக்கும், நாங்க ஒருத்தருக்கு அல்லாஹ் பத்தி பேசுறோம், இது அல்லாஹ்க்கு மிச்சது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக ஜனாதிபதியோட போய் என்ன பேசினாங்க, என்ன பேசினாங்க, நாட்டு ஜனாதிபதி அல்ல, நும்ரூத் உலகத்தாண்டவன், உலகத்தாண்டவங்க நாலு பேர், ரெண்டு முஸ்லீம் ரெண்டு காஃபிர், நும்ரூத் முஸ்தனசம், நும்ரூத் போறாரு, எப்படியாவது மன்னிச்சு இந்த நாட்டில் என்ன வாழ்ந்தது பபிலோனியால உண்டு கெஞ்சாமோ, நான் அதால செய்யணும், நாங்கள் இதான் போனது நாட்டில் கொஞ்சம் எப்படியாவது மன்னிச்சு கெஞ்சங்களை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வைத ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க், இத قال இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹீ வ யுமீத், சொன்னாங்க என்ன அல்லாஹ் தான் ஹயாத் ஆக்குறது, அவன் தான் மௌத்தான். நும்ரூத் என்ன செஞ்சான், ரெண்டு பேரும் கூப்பிட்டான், ஒத்தரை கழுத்தை வெட்டினா ஒத்தர சும்மா விட்டான், எனக்கு மேல இருந்த ஹயாத்தும் வந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபின்னல்லாஹ யஹ்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபாதி பிஹா மினல் மக்ரிப், சொன்னாங்க எண்ட அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான், உன்னால முடியுமெண்டா மேற்கிலிருந்து உதிக்கும், ஃபபுஹி தல்லதி கஃபர், அவரதான் வாயை பொத்தினது பாத்தில் அழிந்தது. உலக ஜனாதிபதியை உளுத்தாட்டது தாவத்தால, கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே அரஃபால முஸ்தலிஃபால வந்திருப்பாங்க, ஹஜ் குரூப்ல வந்திருப்பாங்க, பயான்கள் அவங்களுக்கு விளங்கி இருக்காது, அல்லது பயான்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, தர்பியாவுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஹஜ்ஜையும் ஒரு விளையாட்டை எடுத்துருவாங்க, நாங்க கூப்பிட்டு தாவத்து சகோதரர்களே, தல்பியாவோட போய் நீங்க ஏழு கல் அடிப்பீங்க பெருநாள், அதுதான் பெருநாள். அல்லாஹு அக்பர், யார் பெரியவர், யார் பெரியவர், தல்பியாவோட ஓவி ஏழு கல்லும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர், அல்லாஹ் பெரியவன் என்ற வார்த்தைக்கு தான் மதிப்பு. அந்த ஏழு கல்லோட நீங்க செஞ்ச ஏழு பெரிய பாவம் மன்னிக்கும், தக்பீரோட திரும்புவீங்க சந்தோஷத்துல, என் அல்லாஹோட ஹஜ்ஜ கபூல் செய்திருக்கணும். அது வரைக்கும் தல்பியா தான், ஆரம்பத்தில் தக்பீர் சொல்றது, பெருநாள் காலையில பெருநாள் தக்பீர் சொல்றது, பெருநாளோடு கொடுக்க எகராத்தோடு தான் இருக்கும், கல் அடிச்சுட்டு இப்பதான் தக்பீரோட ஆக சந்தோஷம் எங்களை கல் அடிச்சது. சகோதரர்களே, துவா முடியல, துவா முடியல, கல் அடிச்சுட்டு வந்து முடிய வலிப்பீங்க, அல்லாவுக்காக தான் முடிய வலிக்கணும், வேற யாருக்கும் வலி, முடிய வலிப்பீங்க எல்லா உனக்கா வலி, ஒவ்வொரு முடிக்கும் நகத்தில வெட்டி குளிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த அன்னைக்கு பொறுப்பான் கொடுப்பாங்க, ஒதுகியா ஹதி இல்லாட்டி அடுத்த நாள் போவாங்க, ஆனா அடுத்த நாள் துவாவுக்காக கல்லெடுத்து போயிட்டோம், திரும்ப ஜம்ராஜ், துவா கபூலாக கூடிய 15 இடங்கள்ல 3 இடம் ஜம்ராத்ல இருக்கு. சின்ன ஷைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு அது அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன் கிப்லாவை முன்னோக்கி சூரத்துல் பக்ரா ஓதுற அளவு நேரம் துவா கேட்பார், எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், அஜீப் ஒருத்தர் இல்லையா, சூரத்துல் பக்ரானா 200 பெருமதி தெரிஞ்சவன் கல் எடுத்து
திரும்ப வேலை அறிஞ்சிட்டு திரும்ப துவான், ஒரு மணிக்கு ஆறு ரெண்டு மணிக்கு அளந்துவான். மூணாவது சைத்தானுக்கு கல்லடிச்சு துவா இல்ல, டென்ட்டுக்கு வருவீங்க திரும்ப, அடுத்த நாள் திரும்ப போவீங்க துவாக்கு தான். சகோதரர்களை யோசிங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஹஜ் என்பது துவா தான், ஹஜ் என்பதே துவா. இந்த காலத்துக்கும் அதுதான் தேவை. சகோதரர்களே, நீங்க மூணு நாள் கல் அடிச்சுட்டு இவ்வளோ துவா கேட்டவோட துவா வரலாம், தட்டுவானா கபுல் செய்வானா? என்ன செய்வான்? செய்வானா இல்லையா? அல்லா எப்ப இருந்து தொடங்கின துவா, எப்ப இருந்து அல்ல தொடங்கின? ஹதீஸ்ல வந்திருக்குது, கடைசியா நீங்க காபாக்கு வந்து தவாஃப் ஹஜ்ஜுடைய தவாஃபுல் இஃபாதாவை செய்வீங்க, அதுக்கப்புறம் தவாஃபுல் வதா கடைசி தவாஃப் செய்வீங்க ஊருக்கு வாரத்துக்கு. அப்போ ஒரு மலைக்கு தட்டி தோல்ல சொல்றாரா, முந்தைய வாழ்க்கையெல்லாம் மன்னிச்சிட்டோம், இதுக்கு புற உள்ள வாழ்க்கை நீப்பார். இந்த சார்ஜோட ஊருக்கு வந்து இறங்கினீங்களா? உங்களோட ஒருத்தர் குசாபா செஞ்சார், முவானக்கா செஞ்சார், நீங்க சொல்றீங்க அல்லாவோட பாவத்தை மன்னிப்பார், உடனே மன்னிச்சு நீங்க வந்திருக்கிறது ஆகப்பெரிய சார்ஜோட. கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த சார்ஜ் உங்களோட சக்கராத் வரை நீடிக்கணும் என்றா அதே தாவத் அதே துவா உங்களோட வாழ்க்கையில நீடிக்கணும். இதுக்கு நாங்கெல்லாம் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah Rabbil Alameen Hamdai Ruafi Ni'mahu Wa Ikafi Mazidah Wa'afu Anna Ya Kareem Ya Raheem Ya Rabbi Ya Allah Allahumma Salli Ala Muhammadin Wa Barik Ala Muhammad Allahumma Ya Dhal Jalal Wal Ikram Ya Hayyu Ya Qayyum Ya Hayyu Ya Qayyum Ya Hayyu Ya Qayyum Ya Dhal Jalal Wal Ikram Ya Arhamar Rahimin Ya Azizu Ya Hakim Ya Azizu Ya Alim Ya Qawiyu Ya Aziz يا عزيز المقتدر يا سميع العليم يا شاكر العليم يا ارحم الراحمين اللهم صل على محمد وبارك على محمد رب الرحمن يا الله ني من ميلانو يا الله ني ويردون يا الله ني حي القيوم يا الله ني ذو الجلال والاكرام يا الله அனைத்து ஆட்சி முழுவதும் இருக்கிற ரஹ்மானே, உன்னை நாடி உன்னை தேடி வரையிருக்கிறோம் ரஹ்மானே, உனது காபாவை நாடி வரையிருக்கிறோம் ரஹ்மானே, நம் அனைவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக, கபூல் செய்யப்படும் ஹஜ்ஜா ஆக்குவாயாக, தாவத்துக்கும் துவாவுக்கும் வரையிருக்கிறோம் ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னை தேடி வரையிருக்கிறோம் ரஹ்மானே, உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ், உன் பக்கமே திசையை திருப்புகிறோம் யா அல்லாஹ், உன்னையே கல்வியில் வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ், நீதான் பெரியவன் நினைத்து வாழ்கிறோம் யா அல்லாஹ், உனக்கே சுஜூத் செய்கிறோம் ரஹ்மானே, நீதான் மிக பெரியவர் யா அல்லாஹ், நீதான் ரஹ்மான் யா அல்லாஹ், நீதான் ரஹீம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை லேசாக்குவாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக, உன்னை பெருமைப்படுத்தும் ஹஜ்ஜாக ஆக்குவாயாக, காபாவில் இறங்கியதிலிருந்து அரபாவுடைய தினம் ஹஜ் முடியும் வரைக்கும் யா அல்லாஹ் உன்னையே உன்னிடமே மன்றாட தௌஃபிக் செய்வாயாக, இபாதத்துடைய தௌஃபிக்கை தருவாயாக. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رحمانه نيدان எங்களுக்கு பொறுப்பானவன் யா அல்லாஹ், எங்களுடைய ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜா ஆக்குவாயாக, எங்களுடைய தவாஃப் எங்களுடைய சாயி நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் எங்களுடைய விக்கு அனைத்தையும் கபூல் செய்வாயாக, உன்னிடம் பெருமதியானவர்களாக நம்மை ஆக்குவாயாக. ரஹ்மானே நம்முடைய ஒவ்வொரு பிரயாணத்துடைய கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக, உன்னை அடைந்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருவாயாக, உண்மையான தாயிகளாக நம்மை கபூல் செய்வாயாக. ரஹ்மானே உண்மையான தாயிகளாக கபூல் செய்வாயாக, துவா கபூல் செய்யப்பட்டவர்களாக படக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவிகள் யா அல்லாஹ், ஹராத்தை சாப்பிட்டவர்கள் யா அல்லாஹ், அனைத்தும் மன்னிப்பு கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களில் பலர் யா அல்லாஹ் பலருடைய துவாக்களை நீ கபூல் செய்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், எங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. ஹராமான உணவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், உன்னை நெருங்கியவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. நபிமார்கள் சாயகின்கள் சுபதாக்கில் எவ்வாறு துவா கேட்டால் கபூல் செய்வாயோ அது போன்ற அந்தஸ்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக, இந்த ஹஜ்ஜின் மூலமாக அந்த பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அரபாவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் மவுத் வரை உனது காபாவை தரிசிக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. ரஹ்மானே இந்த நாட்டுடைய பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக, இந்த நாட்டுடைய பிரச்சனையை தாவத்தின் மூலமாக போக்கி வைப்பாயாக. உன்னை பற்றி உனது வல்லமையை பற்றி தைரியமாக பேசக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே அமைதியையும் சுபீட்சத்தையும் உருவாக்குவாயாக. முஸ்லிம்கள் ஏனைய மனிதர்கள் சந்தோஷமாக வாழ தோப்பி செய்வாயாக. இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜுடைய அரபாவுடைய பரக்கத்தால் இந்த நாட்டில் பெரியொரு மாற்றத்தை உருவாக்குவாயாக. அதன் மூலமாக முஸ்லிம்களுடைய கண்கள் குளிர தோப்பி செய்வாயாக.
முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ தௌபிக் செய்வாயாக. ஹராத்தை வட்டியை உறுப்பினங்களை பாதுகாப்பாயாக. உனது நேசர்களாக நம்மை ஆக்குவாயாக. நமக்கு மத்தியில் இருக்கும் பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயாக. முஸ்லீம் சமூகத்தை ஒற்றுமையான சமூகமாக ஆக்குவாயாக. நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் புரிய தௌபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.